ஒரு நாள் ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டாங்கப்பான்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா, நாய்க்குட்டி வளர்க்குறதால ரொம்ப கஷ்டமானது, உன்னால் அது முடியாது, இன்னொன்று நீ கேட்குற நாய்க்குட்டியால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நோன்னு சொல்லிட்டார். ஆனாலும் இந்த பையன் விடாமல் அடம் பிடிச்சி அவங்க அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த நாய்க்குட்டி வாங்குறதுக்கான காசை அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டான். அதை வாங்கின உடனே அவன் ரொம்ப சந்தோஷமாக வேக வேகமாக அந்த இடத்துல இருந்த ஒரு பெட் ஷாப்பை நோக்கி அவன் போனான். அங்கே போய் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான ஒரு நாய்க்குட்டியை காசு கொடுத்து வாங்கிட்டான். வாங்கி அந்த நாய்க்குட்டியை ஒரு பேக்கில் பத்திரமாக வச்சு அதை லாக் பண்ணி வீட்டுக்கு பொறுமையாக எடுத்துகிட்டு வந்திருந்தான். அவங்க வீட்டுக்கிட்டே வரும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் அன்றைக்கி ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்ருந்து. சரி, அவனுக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் ஃபுட்பால் மேட்ச்சை வேடிக்கை பார்க்கலான்னு போய் அங்கே போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். அப்போ அவன் கையில் இருந்த பேக்கை கீழே வச்சுட்டான். வச்சுட்டு அந்த மேட்ச்சை இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் ஒரு குறும்புக்கார தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கே தெரியாமல் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த பேக்குள்ளே இருந்த நாய்க்குட்டியை எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஒரு பன்னிக்குட்டி எடுத்து உள்ளே வச்சுட்டான். வச்சுட்டு அந்த பேக்கை மறுபடியும் அவன் லாக் பண்ணிவிட்டு அவன் போயிட்டான். இது எதுவுமே தெரியாது இந்த பையன். அந்த ஃபுட்பால் மேட்சோட ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சவொடனே, சரி டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த பேக்கை எடுத்துகிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனவுடனே அப்பா அவனை பார்த்து கேட்டார், டேய் நாய்க்குட்டி வாங்கலான்னு போனியே, எங்கடா நாய்க்குட்டினோடனே? அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த பேக்கை மேலே எடுத்து வச்சு அந்த பேக்கை பொறுமையாக ஓப்பன் பண்ணி அழகாக நாய்க்குட்டி எடுத்து தரலான்ட்டு கை உள்ள ஊட்டி எடுத்து காமிச்சா அங்கே இருந்ததோ பன்னிக்குட்டி. இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு. அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு, இந்த பன்னிக்குட்டி வாங்குறதுக்காக என்கிட்ட காசு வாங்கிட்டு போனேன்னு சொல்லி அவனை பயங்கரமாக திட்டிட்டார். அவன் ரொம்ப சோகத்தோடு அந்த பேகையும் அந்த பன்னிக்குட்டியும் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்தோடனே, சே இந்த கடைக்காரர் நம்ம இப்படி ஏமாத்திட்டார் சொல்லி அவர்கிட்ட போய் சண்டை போடலான்னு மறுபடியும் அந்த பன்னிக்குட்டி எடுத்து பேக்கில் போட்டு கடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். போகிற வழியில் மறுபடியும் கிரவுண்டை பார்க்குறான். அந்த ஃபுட்பால் மேட்சோடைய செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு. சரி, யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்டே போகலான்னு மறுபடியும் அந்த மேட்சை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். அந்த குறும்புக்கார தம்பி இவனை பார்த்த உடனே, சரி இந்த பையனை நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி, சரி அவனுடைய நாய்க்குட்டி என்ன பண்ணிடலாம், மறுபடியும் அவங்ககிட்டே கொடுத்துடலான்ட்டு அவனுக்கு தெரியாமல் அவன் பேக்கை ஓப்பன் பண்ணி அந்த பன்னிக்குட்டி எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கு பதிலாக அவனுடைய நாய்க்குட்டி எடுத்து உள்ளே வச்சு அதை மறுபடியும் லாக் பண்ணிட்டான். இது எதுவுமே தெரியாத அந்த பையன் மறுபடியும் பேக் எடுத்துகிட்டு கடைக்காரர்கிட்ட போகிறான். போயிட்டு, உங்களை நம்பி நான் நாய்க்குட்டி வாங்கினா இப்படி பன்னிக்குட்டி கொடுத்து என்னை ஏமாத்திட்டீங்களேன்னு அந்த கடைக்காரர்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தான். உடனே அந்த கடைக்காரர், எங்கே அந்த பேக்கை காட்டுன்னு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இருந்தது நாய்க்குட்டி. அவருக்கு ரொம்ப கோபம் வந்து அவனை பிடிச்சி சமையல் திட்டிட்டு கடையை விட்டு வெளியே துரத்திட்டார். இவன் ரொம்ப சோகத்தோடு மறுபடியும் வெளியே வந்தவன் அந்த நாய்க்குட்டியை பார்த்து புலம்ப ஆரம்பித்தான். நாய்க்குட்டி, நீ வீட்டுக்கு போனால் பன்னிக்குட்டியாக மாறிடுற, கடைக்கு வந்தால் நாய்க்குட்டியாக மாறிடுற, ஒன்று நீ பன்னிக்குட்டியாகிரு இல்லைனா நாய்க்குட்டியாயிரு, இப்படி இடத்துக்கு ஏற்ப மாறியாத அப்படின்னு சொல்லி அந்த நாய்கிட்ட இவன் சொல்லிகிட்டு இருந்தான். அன்பான ஏரிய மக்களே, நாமும் இப்படி தான் பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக நம்முடைய குணாதிசயங்களையும் நம்முடைய பண்புகளையும் நம்முடைய குவாலிட்டியையும் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம், நம்மளே நம்ம மாற்றிக்கொள்கிறோம். இன்றைக்கி பாட்டம் லைன் அதுதான், பி யுவர் செல்ஃப். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய நல்ல பண்புகளை, உங்களுடைய நல்ல குணாதிசயங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய செயலில் எல்லாத்திலையும் நாம் சுத்தமுள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக நாம் வாழுவோம். இந்த லெந்து நாட்கள் நமக்கு அதுதான் அழைக்கிறது. நம்முடைய சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் சரி, நான் இதுதான் என்னுடைய குவாலிட்டி, இதுதான் என்னுடைய தன்மை, இதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு பி யுவர் செல்ஃப். காட் பிளஸ் யூ.